ஒரு நிகழ்வை சொல்கிறது. ஒரு முஸ்லிம் வாலிபன் ஒரு இன்டர்வியூவுக்கு செல்கிறார் தன்னுடைய வேலைக்காக. அவர் கேட்கிறார், உன்னுடைய பெயர் என்னவென்று. முஹம்மத். அதை சுருக்கமாக அவர் வேறொரு அதை சுருக்கமாக வேறொரு வார்த்தையில் வைத்திருக்கிறார். அவர் கேட்டார், நீ முஹம்மத் தானே, ஏன் இந்த பெயரை வைத்திருக்கிறாய் என்று. அழகிற்காக என்று சொல்கிறார். அழகிற்காக அல்ல, இன்று பலர் சொல்வதைப் போல்தான் தன்னை தங்களை முஸ்லிம்களாக அவர்கள் வெளிப்படுத்த விரும்பவில்லை. தங்களுடைய பெயர்களை கூறி நான் முஸ்லிம் என்ற நிலையை அவர்கள் சொல்வதற்கு பயம். எங்கே என்னை பிள்ளை பின்னுக்கு தள்ளிவிடுவார்களோ, என்னை ஒரு மதவாதி என்று அடையாளம் காட்டி விடுவார்களோ என்று அவர் இன்று பலர் வெட்கப்படுவதைப் போல வெட்கப்படுகிறார். அல்லாஹ் அதிலிருந்து எம்மை பாதுகாப்பானாக. அந்த இன்டர்வியூ எடுப்பவர் கேட்டார், இன்று வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய நேரம், இன்டர்வியூவுக்கு வந்திருக்கிறாயே என்று. நீங்கள் ஃப்ரைடே ப்ரேயருக்கெல்லாம் போக மாட்டீங்களான்னு சொல்லி அவர் சொன்னார். நான் போயிட்டேன்னா இந்த வேலை கிடைக்காது எனக்கு, அதனால் அதை விட்டுட்டு வந்தேன். பரவாயில்ல, பார்த்துக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ரொம்ப கம்பல்சரிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். எல்லாவற்றிற்கும் கேட்கக்கூடிய மற்ற கேள்விகளுக்கு சரியான முறையில் அவர் பதில் சொல்லி விடுகிறார். இன்டர்வியூ முடிந்து வீட்டுக்கு சென்று விடுகிறார். அதில் அந்த வேலைக்காக நான் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக காத்திருக்கிறார். இரண்டு மூன்று நாட்கள் கழிகிறது, அவருக்கு ஃபோன் வரல. அந்த நிறுவனத்திற்கு கால் செய்து கேட்கிறார், இப்படி இன்டர்வியூவுக்கு வந்தேன், என்னால் முடிந்தவரை தெளிவான பதில்களை சொன்னேன், நான் ஏன் எடுக்கப்படலை. அங்கே எடுத்தவங்க சொன்னாங்க, எங்களுக்கு தெரியலை, இன்டர்வியூ எடுத்தவங்களுக்கு தான் தெரியும், ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க உங்களைன்னு சொல்லி. உடனடியாக அவரிடத்திலே ஃபோன் பரிமாறப்படுகிறது. அவரிடத்திலே கேட்டார், ஏன் என்னை நீங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை என்று. அவர் சொன்னார், அந்த வார்த்தை அழகானது, ஏற்று வாழக்கூடிய வாழ்வு முறைக்கு அந்த மார்க்கத்திற்கே நீ நேர்மையாக நடக்காத போது உன்னை நிறுவனத்தில் எடுத்தால் எப்படி நீ நேர்மையாக இருப்பாய். உன்னை நீ முஸ்லீமாக வெளிப்படுத்துவதற்கு உன் நீ பின்பற்றக்கூடிய தீனுக்கு நீதியானவனாக நீ இல்லாத போது ஒரு காசுக்காக நீ வரக்கூடிய நிறுவனத்திற்கு நீ எப்படி நீதியாக இருப்பாய் என்று கேட்டார். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்விடத்தில் இருப்பதை ஒருபோதும் அவன் அனுமதிக்காததை கொண்டு பெற்றுவிட முடியாது. கண்ணியம் என்பது அல்லாஹுடைய தீனில் யார் ஒருவர் கண்ணியத்தை மற்ற வழிகளில் தேடுவாரோ அது அவருக்கு இழிவைத்தான் கொடுக்கும், எதையும் கொடுத்து விடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹதீஸ், அல்லாஹு அக்பர், என்ன ஹதீஸ் பாருங்கள், மன் கானத்தில் ஆகிரத்து ஹம்மஹு, யாருடைய நோக்கம் மறுமையோ, அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் செல்வமுள்ள உள்ளமாக மாற்றுவான். ஆம், ரிஸ்க் என்பது கோடிகளை கொடுப்பதல்ல, ரிஸ்க் என்பது அல்லாஹ் கொடுத்ததில் அல்லாஹ் அருள் செய்வது. புரிந்து கொள்ளுங்கள், 1000 ரூபாயை கோடி ரூபாயை அல்லாஹ் கொடுப்பதல்ல ரிஸ்க், அது எல்லோருக்கும் அல்லாஹ் கொடுப்பான். முயற்சி செய்தால் அல்லாஹ் கொடுப்பான், யார் முயற்சி செய்தாலும் அல்லாஹ் கொடுப்பான். ஆனால் அந்த கோடியில் அந்த 1000-இல் அந்த 1 ரூபாயையும் அல்லாஹ் உனக்கு பலனளிக்கக்கூடிய செல்வமாக மாற்ற வேண்டும் என்றால் அல்லாஹ் அதில் பரக்கத் செய்ய வேண்டும், அல்லாஹ் அதில் அருள் செய்ய வேண்டும். செய்தால் அந்த 10 ரூபாயை வைத்திருந்தாலும் நீ உன்னை செல்வந்தவனாக உணர்வாய். கோடியை வைத்திருந்தாலும் அல்லாஹ் அதில் அருள் செய்யவில்லை என்றால் இன்னும் எதை சம்பாதிக்கலாம் என்று ஓடிக்கொண்டே இருப்பாய் மரணம் வரை. மரணம் வந்தால் அவ்வளவுதான், கபரில் விழுந்து விடுவாய். உள்ளத்தால் செழிப்பாக்குவான். யாருக்கு இது கிடைக்கும்? மறுமையை நோக்கமாக கொண்டு உலகத்திலே வாழ்பவர்களுக்கு. அவர்களுடைய காரியங்களை எல்லாம் அல்லாஹ் ஒன்றிணைப்பான். அவன் விரும்பினாலும் விரும்பவில்லை என்றாலும் துன்யா அவனை நோக்கி ஓடி வரும். ஒமன் கானத்தி துன்யா ஹம்மஹு, அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. எம்மை சொல்கிறார்கள், என்னை சொல்கிறார்கள், அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த துன்யா யாருக்கு நோக்கமோ, ஜஅலல்லாஹு ஃபக்ரஹு பைன ஐனைஹி,
அல்லாஹ் இவருடைய நிலையை சீர்படுத்தட்டும். அல்லாஹ் ஏழ்மையை அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் ஆக்கி விடுவான். இந்த ஏழ்மையை செல்வம் இருந்தாலும் ஏழ்மையாக வாழ்வான். காரியங்களை அல்லாஹ் விளக்கி விடுவான். அவனுக்கு அல்லாஹ் நாடியதை தான் இந்த உலகத்தில் அவன் அடைந்து கொள்வான். விதிக்கப்பட்டதுதான் அடையுமே தவிர அவனுடைய ரிஸ்க்கு பறக்க செய்யப்படாது, அவனுடைய வாழ்வாதாரம் செழிப்பாக்கப்படாது. கோடிகள் கோடிகளை வைத்திருந்தாலும் ஒரு நோயை கொடுத்தால் அந்த கோடிகள் மருத்துவமனையில் கழிந்துவிடும். ஒரு 100 ரூபாயை கொடுத்திருந்தாலும் அல்லாஹ் அதில் நோயில்லாத வாழ்வை கொடுத்திருந்தால் அல்லாஹ் அக்பர். எது ரிஸ்க், எந்த ரிஸ்கில் அல்லாஹ் பறக்க செய்திருக்கிறான்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய அந்த நிலைப்பாட்டில், அல்லாஹுடைய அந்த நிலையில் அல்லாஹுவை ஏற்று வாழ்பவர்கள் வெற்றி அடைவார்கள். ஏழ்மை சிறந்தது. செல்வத்தில் அல்லாஹுவை வரம்பு மீறுவதை விட ஏழ்மை சிறந்தது. அல்லாஹ் எம்மை செல்வந்தவனாக ஆக்குவனாக. உள்ளத்தால் கொடுத்ததில் நிம்மதியடையக்கூடிய வாழ்வை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக.